Hello friends, welcome to Viki's Kitchen. உங்களுடைய ஹேர் ரொம்ப சில்கியா ஸ்மூத்தா வேணுமா? அப்ப இந்த அவகாடோ ஹேர் மாஸ்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் வந்து என்னுடைய ஹேர் லென்த்துக்கு ஒரு மீடியம் சைஸ் அவகாடோ எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பழுத்து இருக்கணும், காயாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்துடும். இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து ஹேருக்கு மட்டும் இல்லை, நம்ம குடித்தோம்னாலும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பல்பை நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லாங் ஹேர்னாக்கா இந்த மீடியம் சைஸ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஆயிலியாக இருக்குன்றவங்களாம் இதை ட்ரை பண்ணுங்கள். இது கூட நான் வந்து ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். இது வந்து கண்டிப்பாக கவுச்சடிக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லோ விட்டுருங்க, ஒயிட் முட்டை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்க்குறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த ஹேர் பேக்கோடைய ஹெல்ப் அண்ட் ஃபிட்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போது இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரா ஹனி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். நிறைய பேர் ஹனி சேர்த்தா முடி நிறைச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு மித்து தான். ஏன்னா நான் வந்து ரெகுலராக ஹனி அப்ளை பண்ணுவேன் ஹேருக்கு, எனக்கானால் இன்னும் ஒயிட் ஹேர்லாம் வரல. அவ்வளோதான், இப்போ இதை நீங்கள் ஹேரு ரூட்டு ஸ்பிளிட்டென்ஸ்லாம் இருந்ததுன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் இது போல் ஹேர் பேக் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.